வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோவில் என்னோடய குழந்தைங்க எந்த மாதிரியெல்லாம் அவங்கள டைம் பாஸ் பண்ண வைக்கிறேன் இந்த லீவை அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த ஃபுல் வீடியோவும் நான் பார்க்க போகிறோம் காலையில் குழந்தைங்கள ஸ்கூல் லீவு தானேன்னு சொல்லி தூங்க விடாதீங்க எப்போது மாதிரி இயர்லியாகவே அவங்கள எழுப்பி விட்டுறாங்க எலும்புனோடன செம்ம போர் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் மோட்டிவேட்டடாக செடிக்கு தண்ணி நினைக்கிறது நம்ம செடிகளை இருக்க காய்கறியெல்லாம் எல்லாம் பறிக்க விட்டுருங்க இந்த டைமில் போய் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துடும் செடியில் உள்ள இப்போ காய் எல்லாம் பிச்சு கீழே போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ட்ரெஸ்ஸை நினச்சாங்கன்னா நாளைக்கு கற்றுக்கிடுவாங்க ட்ரெஸ்ஸை நினைக்காம நம்ம எப்படி செடிக்கு தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிறத அவங்களும் கற்றுக்கிடுவாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் சில விஷயங்களை அவங்களே லேர்ன் பண்ணிக்குவாங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் சைக்கிள் ஓட்ட கற்று கொடுங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் வெளியில் உட்கார வச்சு ஓட்ட விடு பழகுங்க அவங்களுக்கு நிறைய டேனிங் பாயிண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வரும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாடுங்க நம்மளா ஃபுல் டேவும் நமக்கு ஒர்க்கு தான் அவங்க வீட்டில் இருக்கிறதனா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மீன் வளர்க்குறது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் செடிக்கு தண்ணி நினைக்கிறதா இருக்கட்டும் மீன் வளர்க்குறது பெயிண்ட் பண்ணுறது இந்த மாதிரி பிடிக்காத குழந்தைங்களே இருக்கவே மாட்டாங்க ஸோ வந்து பவுல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த மாதிரி வீட்டில் வேண்டாத ஒரு டப்பு கொடுத்துட்டு நான் ஒரு ஜோடி மீன் இருபது ரூபாயிலருந்து இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிது ஸோ அந்த மாதிரியாக

நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு போஸ்டல் கலர் வாங்கி கொடுத்தாலே போதும் என்ன தான் பென்சிலை வச்சு அவங்க பெயிண்ட் பண்ணுறத விட போஸ்டல் கலரை வச்சு அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன பிளேட் கொடுத்து அதில் போஸ்டல் கலரும் கொஞ்சமாக வாட்டரும் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண கற்றுக் கொடுங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் நான் இருந்து வாங்குகிற பொருளோட பெட்டியெல்லாம் வெட்டி அப்படியே வச்சுருப்பேன் சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் எல்லாம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத வந்து மொபைலில் பார்ப்பாங்க தேவையில்லாத விஷயம் விஷயங்களை குழந்தைங்க மொபைலில் பார்க்குறத விட இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மொபைல் ரொம்ப நேரமாக பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணி இந்த மாதிரி கற்றுக்கிடுவாங்க இதில் எதுவுமே என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்ததில்லை அவங்களே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் புக்ஸு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்புறம் ரீட் பண்ணுறதுக்கான புக்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுங்க புக்ஸில் உள்ள எழுத்துக்கள்லாம் நல்ல பெரிய பெரிய எழுத்துக்கள்லாம் இருக்கிற வந்து புக்ஸ் வாங்கி கொடுங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி ரீட் பண்ணணும் எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரீடிங் ஹேப்பிட்டாக வளர்த்துக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் டைம் பாஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் Saling